புனித வெள்ளி ஈஸ்டர் திருநாளை முன்னிட்டு உள்ள தொடர் விடுமுறையை ஒட்டி அந்த விடுமுறை நாளையும் பொருட்படுத்தாமல் இன்று ஏற்பட்ட ஒரு பெரிய போக்குவரத்து மாறுதல்களையும் கருத்தில் கொண்டு இந்த விழாவிற்கு வெகு விரைவிலேயே வந்த நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என நற்றுணை கலந்துரையாடல் சார்பாக வரவேற்கிறோம். தமிழின் முக்கியமான கதை சொல்லியான திரு என் ஸ்ரீராம் அவர்களுடைய புனை உலகம் குறித்த கலந்துரையாடல் இப்பொழுது துவங்க இருக்கிறது. இந்த கலந்துரையாடல் ஆடலுக்கு தலைமை ஏற்று சிறப்பு செய்ய கோவையிலிருந்து வந்திருக்கும் தமிழின் மூத்த எழுத்தாளரும் எங்கள் அன்பு எழுத்தாளருமான திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு எங்களுடைய நண்பரும் எழுத்தாளரும் இலக்கிய வாசகருமான திரு முத்துக்குமார் அவர்களை மேடைக்கழிக்கிறோம். திருகதை ஆசிரியரும் நாவலாசிரியருமான திரு குணா கந்தசாமி அவர்களை மேடைக்கழிக்கிறோம். கலந்துரையாடலின் கழக நிரந்தர பொதுச் செயலாளர் ஜா ராஜகோபாலன் அவர்களை மேடைக்கழிக்கிறோம். இந்த விழாவின் நாயகனான எழுத்தாளர் திரு என் ஸ்ரீராம் அவர்களை மேடைக்கிறோம். நண்பர்களே, இன்றைய இளம் எழுத்தாளர்களுக்கு அந்த எழுத்தாளர்களின் எழுத்தாளர் என்று சொல்லத்தக்க ஒருவரான திரு என் ஸ்ரீராம் அவர்கள் அவர்கள் குறித்த ஒரு கலந்துரையாடலை முன்னெடுப்பதில் உண்மையாகவே நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். சிறுகதைகளில் ஒரு எழுத்தாளர் வெளிப்படுகிறாரா அல்லது தன்னை முழுவதும் வெளியே நிறுத்திக் கொள்கிறாரா என்பதை கண்டறிவது கிட்டத்தட்ட ஒரு சுவாரஸ்யமான ஒரு விளையாட்டு. ஒரு பாரதி சொல்வது போல எமக்கு தொழில் கவிதை நாட்டுக்கு உழைத்தல் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரகடனம். மானுட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டு வைத்தால் அதை பாடி வைப்பேன் என்று சொல்வது ஒரு வித கலகம். இது கண்ணதாசன் சொன்னது. நாஞ்சில் நாடன் அவர்கள் சொல்வார், என்னுடைய எழுத்துக்கள் நான் என்னை அறிகின்ற ஒரு முயற்சி என்று ஒரு அதை ஒரு ஒப்புதல் என்று கொள்ளலாம். ஆனால் பொதுவாக இலக்கியம் என்பது ஒரு காலத்தின் கண்ணாடி என்று சொல்வதை போலவே ஒரு இது ஒரு பொதுவான ஒரு கருத்தாக உள்ளது. கிட்டத்தட்ட என் ஸ்ரீராம் அவர்களுடைய கதைகளை அணுகும்பொழுது முதல் பார்வையில் அவர் இப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளராகவே தன்னை உணர வைக்கிறார். தர்க்கங்களுக்கு ஆட்படாத மனிதர்களையே எழுதி வருகிறார். வாழ்க்கையில் சென்ற கணம், வருகணம், வரும் கணம் ஆகியவை எதுவுமே பொருட்டில்லாத ஒரு நிகழ்காலத்தை வாழும் ஒரு எளிய மனிதர்களின் கதைகளை எழுதுவது போல. அவருடைய கதைகளில் தாமரை நாச்சி, ஆறுமுக காவடி ஆகிய கதைகளை மேற்கண்டதற்கு ஒரு உதாரணமாக சொல்லலாம். ஆனாலும் அவர் இயல்பில் மொத்தமாக அவர் தொகுப்பை வாசித்து முடித்த பிறகு நமக்கு ஒரு வியப்பு ஏற்படுகிறது. அவரை வந்து ஒரு வித நாட்டுப்புற பாடகன் என்று சொல்வதை போல ஒரு நாட்டுப்புற கதை சொல்லி என்றுதான் அடையாளப்படுத்த முடிகிறது. அவர் சொற்களில் அவருடைய வர்ணனைகளில் வெளிப்படுவது ஒரு கச்சிதமான வாக்கிய அமைப்பு என்றால் கூட அது ஒரு 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 விதத்தில் ஒரு கிராமத்தானுடைய ஒரு வட்டார பேச்சு மொழியாகவும் அவர்கள் பாடுகின்ற ஒரு ஏலோலவாகவும் அந்த நடை இருக்கிறது. பேச்சு வாழ்க்கையில் அந்த சித்தார்த்தி வருஷ வெயில், ஆவணி மாச மழை என்று போலவே அவருடைய நடைகளில் ஒரு குறிப்பும் வந்து வந்தபடியே இருக்கும். இதை தவிர துன்பமும் யதார்த்தமும் அவருடைய கதைகளில் கலக்கும் விதம் இவை அனைத்துமே வந்து இன்றைக்கு எழுத வருகின்ற பல எழுத்தாளர்களுக்கு ஒரு ஒரு வாசிப்பு பயிற்சியாகவுமே அவர் கதைகள் விளங்குகின்றன. இன்று நற்றுணை கலந்துரையாடல் இதுவரை பல கலந்துரையாடல்களை முன்னெடுத்திருக்கிறது. ஆனால் என் ஸ்ரீராம் அவர்களுடைய கலந்துரையாடல் அறிவிப்பு வந்தபொழுது கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் அந்த அறிவிப்பை ஷேர் செய்து அனைவருமே அதில் பங்கேற்பதாக உறுதியளித்தனர். குறிப்பாக வாசகசாலை கார்த்தி அவர்கள் இன்று அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த அவர்களுடைய அமர்வை ஒதுக்கிவிட்டு தள்ளி வைத்து விட்டு நாங்கள் இதற்கு வருகிறோம் என்று சொல்லி வந்திருக்கிறார்கள். இவ்வாறு செந்தில் ஜெகநாதன், வாசுமுருகல் போன்ற இளம் எழுத்தாளர்கள் அனைவருமே இதற்கு மிகவும் ஒத்துழைப்பு நல்கினார்கள். அவர்களை அனைவருக்கும் மிக்க நன்றி. திரு எம் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இந்த நிகழ்விற்கு வர ஒப்புக்கொண்டு தானாகவே இங்கே இரு நாள் வந்து தங்கியிருந்து இந்த விழாவை தலைமையேற்று நடத்தி கொடுத்து வந்திருக்கிறார். அவர்களுக்கு எங்கள் நன்றி. அவரை மூத்த எழுத்தாளர் என்று சொன்னபோது பெரும் விமர்சனங்கள் உருவானது. அது அதை சொன்னதுக்கு காரணம் வந்து என்னவென்றால், இன்றைக்கு நான் அவரோட பேசும்போது கேட்டேன், என் ஸ்ரீராம் வந்து உங்களுடைய சமகால எழுத்தாளரா அல்லது உங்களுக்கு பின் எழுத வந்தவரா என்று கேட்டபோது எனக்கு பின்னாடி எழுத வந்தவர் அப்படின்னு. ஸோ இப்போ எம் கோபாலகிருஷ்ணன் சாரோட பேசும்போது ஒரு அவர் வந்து ஏற்கனவே சூத்திரதாரி என்கின்ற பெயரில் சொல்பு இதழில் பணியாற்றி இருக்கிறார். எழுத்தாளர், நாவலாசிரியர், கவிஞராக பன்முகம் கொண்டிருக்கிறார். அதை தவிர முக்கியமாக இப்போ நான் அவரை போய் நான் பார்த்தோன்னா, இப்போ நான் கால் பண்ணேன்னா என்ன எழுதிட்டு இருக்கீங்க,
என்ன இப்போ எழுத போறீங்க? இல்லை சார், நல்லா இருக்கீங்களா? அதை கொடுக்க என்ன எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் முதலில் கேட்பேன். இல்லை சார், நான் இந்த மாதிரி ஒரு விமர்சன கட்டுரை ஒன்று எழுதிட்டு இருக்கேன். விமர்சன கட்டுரையை கேட்கலங்க, நீங்கள் சிறுகதை என்ன எழுதுறீங்க? நாவல் இப்படி தான் இவ்வாறாக ஒரு உற்சாகப்படுத்துவதிலும் தொடர்ச்சியாக ஒரு இந்த எழுத்துக்கள் இந்த வகையை சேர்ந்தன என்று கவனப்படுத்துவதிலும் அவரோடு பேசும்போது இந்தந்த எழுத்தாளர்கள் இந்தந்த வகையில் எழுதி கொண்டிருந்தார்கள், இவ்வாறு பல இன்றைக்கு எழுத வருபவர்களுக்கும் இன்றைய வாசகர்களுக்கும் அறியாத, அதாவது இணையம் வழியாக அறியப்படாத பல எழுத்தாளர்களையும் சுட்டி காட்டியபடியே இருப்பவர். அவர் முதன்மை நாவலாசிரியர், அதை தவிர சிறுகதை ஆசிரியராகவும் கவிஞராகவும் இப்பொழுது மொழிபெயர்ப்பு கவிஞராகவும் பங்காற்றி இருக்கிறார். தலைமை உரையாற்றுவதற்கு அவரை மேடைக்கு அழைக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். எல்லா மேடைகள்லையும் முதல்ல சொல்லக்கூடிய ஒரு அப்ஜெக்ஷன் வந்து இந்த சூத்திரதாரி அப்படிங்கிற பெயரை வந்து எனக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது. ரெண்டாவது வந்து கவிஞர் அப்படிங்கிறது. ஆனால் இந்த மொழிபெயர்ப்பு கவிங்கிறது பரவாயில்ல, அது வந்து அவ்வளோ பெரிய அப்ஜெக்ஷன் இல்லை. ஓகே. நற்றுணையினுடைய இந்த கலந்துரையாடலில் என் ஸ்ரீராமுடைய இந்த படைப்புலகத்தை பற்றி சிறுகதைகளை பற்றி பேசணும் அப்படிங்கிற இந்த ஏற்பாடு மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்று. முதல்ல ஒரு கேள்வி வந்தது, இந்த மாதிரியான கூட்டங்கள் தொடர்ந்து அங்கங்கே நடந்துட்டுருக்கு, ஒரு எழுத்தாளருடைய படைப்புகளை பற்றி பேசுறது, கதைகளை பற்றி பேசுறது அப்படிங்கிறது அப்படி கவனப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். எதற்காக அவருடைய ஒரு எழுத்தாளரை பற்றி ஒரு முன்னாள் நிகழ்ச்சி அல்லது அரைநாள் நிகழ்ச்சி இது மாதிரியான சந்திப்புகளில் தொடர்ந்து அவருடைய கதைகளை பற்றி ஏன் பேசணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இன்னைக்கு இந்த வாசிப்புக்கான நெருக்கடியான ஒரு சூழலில் இந்த மாதிரி கேள்வி ரொம்ப அவசியமாக இருக்குது. ஏன்னா வாசிக்க விடாமல் செய்யக்கூடிய வேலைகள் நிறைய இருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக வலைதளங்கள் இது மாதிரியான இடையூறுகள்னால நம்முடைய வாசிப்புக்கான நேரம்ங்கிறது வந்து கணிசமாக குறைஞ்சிருச்சு. முதல்ல வந்து ஒரு ஒரு நாவலையோ அல்லது சிறுகதையோ எடுத்து படிக்கக்கூடிய கால அளவுக்கும் இன்னைக்கு நாம் படிக்கக்கூடிய கால அளவுக்கும் வந்து மிகப்பெரிய வித்தியாசம் வந்துருச்சு. முதல்லலாம் வந்து ஒரு 500 பக்க நாவலை படிக்கிறதுனா ரெண்டு நாளில் படிக்கிற ஆட்கள் இருக்காங்க, ஒரு நாளில் படிக்கிற ஆட்கள்லாம் இருந்தாங்க. இன்னைக்கு அதனுடைய நேரத்தை நம்முடைய சமூக வலைதளங்கள் பெருமளவு எடுத்துருச்சு அப்படிங்கிறது. உண்மையிலே அது என்ன அப்படின்னா, அந்த சமூக வலைதளங்கள் கொடுக்கக்கூடிய கண்டென்ட், சந்தோஷமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது, கைக்குள்ளேயே இருக்குது. எதுக்கு சிரமப்பட்டு ஒரு புக்கை படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலில் தான் இன்றைக்கி இருக்கும். இந்த கைக்குள்ளையே இருக்கக்கூடிய ஒரு வசீகர உலகத்தை விட்டுட்டு நீங்கள் புத்தகத்துக்குள்ளே வர்றது அப்படிங்கிறது அவ்வளவு சுலபமாக இருக்காது இல்லை. அதனால் படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற சூழல். அப்புறம் இந்த நொடிக்கு நொடி மாறிட்டே இருக்கக்கூடிய உலகம், இந்த வசீகர உலகம்ங்கிறது வந்து ரொம்ப நொடிக்கு நொடி மாறிட்டே இருக்கக்கூடிய ஒரு உலகம். இது கொடுக்கக்கூடிய இது ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த கண்டென்ட் மாறிடும், அது மாதிரி இருந்துகிட்டே இருக்கு. ஒரு முன்னாடி ஒரு காலத்தில் சுஜாதா சொன்னார், எதிர்காலத்துல புகழ் அப்படிங்கிறது வந்து ஒரு நிமிடம் தான் தாங்கும் அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகம் வந்து அப்படிப்பட்டது தான், ஒரு நிமிட புகழ் தான் எல்லாமே. எரி நட்சத்திரம் பத்தி காணாம போயிட்டே இருக்கு. அப்ப இதுக்குள்ள வந்து ஒரு நமக்கு என்னெல்லாம் வருது, வம்பு தும்புகள், புரணிகள், நமக்கு பிடித்தமான விஷயங்கள், இதெல்லாம் வம்பு புரணி பேசுறது, கிசுகிசுக்கள், அப்புறம் அழகழகான பெண்களுடைய படங்கள், அவங்கள பத்தின செய்திகள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டே இருக்கு. இது எல்லாமே நாம வந்து வேண்டான்னு நினைச்சா கூட நம்மளால தவிர்க்க முடியறது இல்லை. ஏன்னா நம்ம அப்படிப்பட்ட ஒரு உலகத்தை கையில் வச்சுருக்கோம். அப்போ இதையெல்லாம் தாண்டி தான் வாசிக்க வேண்டியிருக்கு. அப்புறம் எதையும் நீங்கள் வந்து பெருசாக சிந்திக்கணும் அல்லது வந்து ஆழ்ந்து யோசிக்கணுங்கிற மாதிரியா எதிர்பார்க்கறது இல்லை. இப்போ 500 பக்க நாவல், இந்த வேங்கை வனம்ங்கிற ஒரு நாவலை, 560 பக்க நாவலை வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர்களே இன்னும் படிக்கலை. முதல்லலாம் வந்து ஒரு வாரத்தில் படிச்சிருவாங்க. இன்னைக்கு கேட்டான்னா, நீ 500 பக்கத்தில் எழுதுனா வந்து நாவல் யார் படிப்பா, 150 பக்கத்தில் எழுது பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. இனி நான் 150 பக்கத்தில் தான் நாவல் எழுதணும். அப்புறம் சுருக்கமாக எழுதணுங்கிறாங்க, அது வேற சுருக்கமாகவும் சீக்கிரமாக படிக்கிற மாதிரி எழுதணுங்கிறாங்க. நாவலுடைய பக்க அளவே 100லேருந்து 150 பக்கம் போகுதும் அப்படிங்கிற மாதிரி ஆலோசனைகள் தான் வருது. அப்புறம் முதல்ல இருந்தே நமக்கு ஒரு துன்பம் இருக்குது, சீரிய இலக்கிய வாசிப்பு அல்லது தீவிர இலக்கிய வாசிப்பு அப்படின்னாவே அது 500 பேர்கள் கொண்ட ஒரு குறுகிய வட்டமாக தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு துன்பம் வந்து காலங்காலமாக இருந்துட்டுருக்கு. 500 பேருங்கிறது வந்து இது வரைக்கும் 501 கூட மாறல. இந்த 500 வந்து புதுசாக சில பேர் வர்றாங்க, பழைய ஆட்கள் வெளியே போகிறாங்க, ஆனால் இந்த 500ங்கிற நம்பரை மட்டும் அப்படியே தான் வச்சுருக்காங்க. ஆனால் இன்றைக்கி எனக்கு என்ன சந்தேகம்னா, அது 32 அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா 32 காவது தான் அடிக்கிறாங்க புக்கு இல்லையா.
அதனால இந்த இந்த தொன்மத்தை வந்து ரொம்ப பத்திரமா பாதுகாக்கணுங்கிறது ரொம்ப அக்கறையா இருக்கும் எல்லாருமே. இந்த தீவிர இலக்கிய வட்டம்ங்கிறது பெருசா ஏறக்கூடாது அப்படிங்கறதுல வந்து எல்லாருமே வந்து யோசிச்சுட்டு இருக்கோம். இந்த 500 பேர் வந்து எவ்வளவு நேரம் வாசிக்கிறாங்க? 1970களில் 500 பேர் வாசித்த அதே கால அளவு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய 500 பேர் வாசிக்கிறாங்களா அப்படின்னு யோசிச்சு பார்க்கலாம். அந்த அளவு வந்து கடுமையான குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் தெரியுது. இதுக்கு நடுவில் தான் நாம் வந்து முதல்ல படிக்கணும், அப்புறம் இலக்கியம் படிக்கணும், அதுக்கப்புறம் அதில் தீவிர இலக்கியத்தை படிக்கணும். இவ்வளவு சிக்கல்களுக்குள்ளே தான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலம் இருக்கிறது. ஒரு வகையில் நம்முடைய தீவிர இலக்கிய சூழலும் அது மாதிரியான ஒரு நெருக்கடியில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து பொதுவான சூழல் ஒன்று இருக்குது. நம்முடைய இலக்கிய சூழல் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியில் இருக்குது. என்ன அப்படின்னா, ஏராளமான உற்பத்தி, அதுதான் முதல் பிரச்சனை. இன்னைக்கு வந்து அன்றாடம் நிறைய கதைகள் எழுதப்படுகின்றன, நிறைய புது எழுத்தாளர்கள் வந்துகிட்டே இருக்காங்க. என் கதையை படித்து பாருங்கள் அப்படிங்கிற வேண்டுகோள்கள் வந்துகிட்டே இருக்குது இல்லையா? அப்போது அதுக்கு காரணம் என்னென்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய வாய்ப்புகள், இந்த தொழில்நுட்பம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கக்கூடிய வாய்ப்புகள். இந்த இன்றைக்கி நமக்கு இருக்கக்கூடிய மின்னதல்களுடைய ஒரு பட்டியல் எடுத்து பாருங்கள். ஒரு 10-12 மின்னதல்கள் இருக்கும். தமிழினியில் ஆரம்பித்து வாசகசாலை, பதாகை, சொல்வனம், கணலி, இந்த மாதிரி ஒரு பட்டியல் போட்டிங்கன்னா அது 10-12 இதழ்கள் இருக்கும். அப்புறம் அச்சுதல்கள் வழக்கமாக, காலச்சோடு, உயிர்மையு, இந்த இத்தனை இதழ்கள்லையும் கதைகள் வந்துகிட்டே இருக்குது. ஒரு கணக்குக்காக ஒவ்வொரு இதழ்லையும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு இதழையும் வந்து சராசரியாக 5 கதைகள்னு ஒரு கணக்கு எடுத்துட்டா ஒரு மாதத்துக்கு 50 கதைகள் நமக்கு இருக்கு. வருஷத்துக்கு ஒரு சராசரி கணக்கு போட்டிங்கன்னா 500 கதைகள். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு கதை படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி நீங்க படிச்சா கூட 360 கதைகள் தான் படிக்க முடியும். எல்லாரும் சரவணன் மாணிக்க வாசகம் மாதிரி எல்லாத்தையும் படிச்சிட முடியாது இல்லையா? அப்போ நமக்கு 150 கதைகள் படிக்கப்படாமல் தான் இருக்கும். அப்போ இந்த 500 கதைகளுக்குள்ளதான் நல்ல கதைகளும் எழுதப்படுகின்றன, அபாரமான கதைகளும் எழுதப்படுகின்றன, சராசரியான கதைகளும் எழுதப்படுகின்றன. அப்புறம் ஒரு மின்னிதழில் ஒரு வரக்கூடிய 15 கதைகளையும் ஒரே நேரத்தில் நீங்கள் படிச்சிட முடியாது. 2 கதை படிப்பீங்க, ரொம்ப மோசமான கதையாக இருந்தால் அப்படியே விட்டுட்டு போயிடுவீங்க. அதுக்கு பின்னாடி ஒரு நல்ல கதை இருக்கும், அதுலேயே நமக்கு பிடித்த ஒரு எழுத்தாளருடைய அபாரமான கதையும் கூட இருக்கும். அதை கூட நாம் படிக்க முடியாமல் இந்த மோசமான கதையை நமக்கு அந்த அனுபவத்தை தடுத்துரும். இதுக்கு நடுவில் தான் நாம் வாசிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. இப்படி இருக்கும்போது இதில் யாரெல்லாம் எழுதிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, புதுசாக எழுதிட்டு இருக்கக்கூடிய புதிய எழுத்தாளர்கள் பலர் இதில் தான் எழுதுகிறாங்க. அப்புறம் என்னுடைய தலைமுறையைச் சேர்ந்த சக எழுத்தாளர்கள் பலரும் இதில் தான் எழுதிட்டு இருக்காங்க. அப்புறம் முன்னோடி எழுத்தாளர்கள், 50 வருஷமாக எழுதிட்டு இருக்கக்கூடிய வண்ணதாசன், நாஞ்சில் நாடன், பாவண்ணன், இந்த மாதிரியான ஆட்கள் இதில் தான் எழுதிட்டு இருக்காங்க. இதில் வண்ணதாசன் பார்த்தீங்கன்னா, போன வருஷம் அகிலம்னு ஒரு தொகுப்பு வந்தது, 13 கதைகள் கொண்ட தொகுப்பு, ஒரு வருஷத்தில் எழுதின கதைகளுடைய தொகுப்பு. அப்போ சராசரியாக ஒரு மாதத்துக்கு ஒரு கதை எழுதியிருக்காரு. நாஞ்சில் நாடன் என்னன்னா, அவர் ஃபோன் எடுத்தாவே என்னென்ன கதை எழுதியிருக்கேன், எந்தெந்த கட்டுரை எதில் இதில் வருது, அடுத்ததில் என்ன வருதுன்னு ஒரு பட்டியலை சொல்லிட்டு தான் அடுத்தது பேசுவார். பாவண்ணன் வந்து அவர் படித்த புக்கு, பிடித்த புத்தகத்தை பற்றி எழுதிட்டே இருக்கார். விட்டல்ரா ஒரு பக்கம் சிற்பங்கள் சினிமா அப்படின்னு எழுதிட்டே இருக்கார். சுரேஷ்குமார் இந்திரஜித் நாவல்களையும் குறுங்கதைகளையும் எழுதிட்டே இருக்கார். அப்போ இந்த மூத்த எழுத்தாளர்கள் எல்லாரும் இளம் எழுத்தாளர்களுக்கு போட்டியாக வர்ற அளவுக்கு தீவிரமாக எழுதிட்டு இருக்காங்க எல்லாரும். அப்போது இது வந்து 500 கதைகளுக்கு நடுவில் இவங்களையெல்லாம் படிக்கணும் அப்படின்னா, ஒரு வாசகனுக்கு எவ்வளவு சவால் இருக்கோ அதே அளவு தான் எழுத்தாளனுக்குரிய சவாலும். ஏன்னா அந்த 500 பேர்த்துக்குள்ள, 500 கதைகளுக்குள்ள என்னுடைய பேரில் ஒரு 10 கதையாவது இருந்தாலும் இல்லைன்னா மறந்துடுவாங்க. வசந்தகுமார் சொல்லுவார், சீனில் இருந்துகிட்டே இருக்கணும். இப்போது நான் கந்தசாமி கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன், சீனில் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்லுவார், இல்லைன்னா சுலபமாக மறந்துடுவாங்க அப்படின்னு. இப்போ போன புத்தக கண்காட்சி, ஜனவரி புத்தக கண்காட்சியில் எத்தனை சிறுகதை தொகுப்புகள் வந்திருக்கும்? ஒரு கணக்குக்கு பார்த்தீங்கன்னா 30க்கும் மேற்பட்ட தொகுப்புகள் வந்திருக்கும். எல்லா தொகுப்புகளையும் நம்ம வாங்க முடியுமாங்கிறது முதல் கேள்வி. ரெண்டாவது, வாங்கினாலும் அதையெல்லாம் படிப்பது, எப்போ படித்து முடிக்கிறது அப்படிங்கிறது இன்னொரு கேள்வி. இப்போ பார்த்தீங்கன்னா, சில இளம் எழுத்தாளர்கள் ஒவ்வொரு வருஷமும் ஒரு தொகுப்பு போடுறதுன்னு ஒரு கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. சுஷில்குமார் பாரதி 3வது தொகுப்பு வந்துருச்சு. கா சிவாங்கிறவர் 4 தொகுப்பு போட்டார். கமலதேவி 5 தொகுப்பு எழுதியிருக்காங்க. கமலதேவி எழுத வந்து 4 வருஷம் ஆச்சு, 120 கதைகளுக்கு மேலே எழுதிட்டாங்க. ஒரு மாதத்துக்கு 5 கதை எழுதுறாங்க. இவ்வளோ வேகமாக கதை எழுதுனா எப்படி படிக்கிறது? இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் இந்த வாசகசாலை, அப்புறம் யாவரும் மாதிரி பதிப்பாளர்கள் வந்து முக்கியமான காரணம்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்கெல்லாம் கதை எழுதிட்டு இருக்கும்போது இவங்க லேஅவுட் போட்டுறாங்க போல இருக்கு புக்குக்கு. ஆனால் ஒரு வகையில் சந்தோஷமான விஷயம், ஒவ்வொரு எழுத்தாளரும் தன்னுடைய புதிய தொகுப்புகள் வரணும் அப்படிங்கிறத விரும்புவாங்க. அந்த வகையில் அது வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்தான்.
இந்த மைதானத்தில் ஓடிட்டு இருக்கக்கூடிய பல எழுத்தாளர்கள், மூத்த எழுத்தாளர்கள், என்னுடைய வயது எழுத்தாளர்கள், இளம் எழுத்தாளர்கள் எல்லாரும் தொகுப்பு வச்சுட்டு ஓடிட்டே இருக்காங்க. சரி, ரொம்ப டயர்டாக இருக்கு, எழுத முடியல, கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கலான்னு நின்னீங்கன்னா கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா அவங்கள எங்கேயோ போயிருப்பாங்க. அதனால எழுத்தாளன் சீராக தொடர்ந்து எழுதிட்டே இருக்கணும், இயங்கிட்டே இருக்கணுங்கிறது ரொம்ப காலத்தினுடைய கட்டாயமாக இருக்கு. அது ஒரு சிறுகதை எழுத்தாளனாவோ இல்லை நாவலாசிரியனாவோ இருக்கிறது அவ்வளோ சுலபமாக இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் வந்து அப்படி இருக்கு. சொல்லுவாங்களா, தூங்கும் போது கூட கட்டவரலை அசிச்சு தூங்கணும், இல்லைன்னா செத்து போயிட்டான்னு சொல்லுவாங்க. அதனால எழுத்தாளர் எழுதிட்டே தான் இருக்கணும். எழுதாமல் ஒரு நிமிடம் ஓய்ந்து விட்டால் கூட அவரை வந்து ஓய்வு பெற்ற எழுத்தாளர்னு மொத்தத்துக்கு போட்டுருவாங்க. ஒரு நல்ல கதை எழுதிட்டோன்னு வச்சுங்களேன், உடனே ஃபேஸ்புக் இந்த மாதிரி இதில் ஒரு நாலு பேர் பாராட்டி அது வந்து ஷேர் பண்ணி அப்படியே போயிட்டே இருக்கும். அன்னைக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக, சரி நம்ம கதை எல்லாரும் கவனிச்சிட்டாங்கன்னு தூங்க போயிருப்போம். காலையில் எந்திரிச்சு நீங்கள் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சம்பவம் நடந்த சுவடே இருக்காது இல்லையா. அடுத்தது ஏதோ ஒரு முக்கியமான தீவிரமான விஷயம் வந்து அவனை போட்டு சாத்திட்டு இருப்பாங்க, நம்ம கதை போன சுவடே தெரியாது. அப்போ நம்ம கதையை கவனிக்கணும்னா நாமே நம்ம கதை நல்லா இருக்குன்னு சொன்னது திருப்பி திருப்பி போட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த கதையோ அந்த எழுத்தாளனோ கவனத்துக்கு வந்துட்டே இருப்பான். இப்படி ஒரு சூழலில் தான் வந்து எழுத்தாளனை பற்றி தொடர்ந்து பேச வேண்டிய அவசியம் இருக்குது. ஒரு எழுத்தாளனுடைய பெயரை உரக்க சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. அவன் நல்ல கதைகள் எழுதுனதை பற்றி, அவருடைய பங்களிப்புகளை பற்றி இந்த சூழலுக்கும் புதிய வாசகர்களுக்கும் நாம் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த வகையில் தான் வந்து இந்த கூட்டம் ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ என் ஸ்ரீராம் கண்டென்ட்டுக்கு வந்துடுறேன். என் ஸ்ரீராமை பற்றி ஏன் பேசணும், அவருடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு யோசிச்சோன்னா அவருடைய பின்னணியை பற்றி பேச வேண்டியிருக்கு. அவர் எங்கிருந்து வந்திருக்கார் அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. என் ஸ்ரீராம் எல்லாத்துக்கும் தெரியும், தாராபுரத்தை சேர்ந்தவர், தாராபுரத்தினுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய கீரனூர். இது வந்து அந்த கொங்கு பிரதேசம்னு சொல்லிக்கலாம். இந்த கொங்கு பிரதேசம், கொங்கு நாடுன்னு நான் இப்போ சொல்கிறதெல்லாம் வந்து அவரை ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறக்காக நான் பயன்படுத்தக்கூடிய ஒரு களம் அப்படி அந்த அளவுகளை மட்டும் வச்சுக்கலாம். வரலாற்றிலேயே வந்து கொங்கு நாடு அல்லது கொங்கு பிரதேசங்கிறது பெரிய அளவில் குறிப்பிடப்படுறதில்லை. தமிழ்நாட்டை பிரித்தானா சேர சோழ நாடுகள் அவ்வளோதான். அப்போ இதில் சேர நாட்டினுடைய ஒரு சிறிய பகுதியாக சிறிய அளவில் குறிப்பிடப்படுவது மட்டும்தான் கொங்கு நாடு. அதில் பேரூர், கரூர் மாதிரியான முக்கியமான நகரங்கள் இருந்திருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் தொழில் வளர்ச்சிக்கு பிறகு கோவை, திருப்பூர், கரூர், சேலம் இதெல்லாம் வந்து முக்கியமான ஒரு பொருளாதார நகரங்களாக அறியப்பட்டிருக்கு. இன்னைக்கு கிட்டத்தட்ட இலக்கியத்திலையும் அப்படித்தான். கொங்கு சங்கப்புல புலவர்களில் 20 பேர் கொங்கு நாட்டை சேர்ந்தவர்கள்னு மயிலை சீனி வெங்கடசாமி சொல்கிறார். அதுக்கப்புறம் அவருடைய முக்கியமான பங்களிப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொங்கு வேள் எழுதிய பெருங்கதையும், எம்பெருமான்கிறவர் எழுதின தக்கை ராமாயணம் அப்படிங்கிற ரெண்டு முக்கியமான ஆக்கங்களை சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த நன்னூல் எழுதின பவணந்தி முனிவர், அவர் வந்து விஜயமங்கலம் பக்கத்தில் ஒரு ஊரில் இருந்தவர். இது போக அண்ணன்மார் சுவாமி கதைகள்ங்கிற மாதிரி நாட்டார் கதைகள் பல இருக்குது. இதையெல்லாம் விட்டுட்டு நவீன இலக்கியத்துக்கு வந்தோன்னா நமக்கு வரக்கூடிய முதல் பெயர் ஆர் சண்முக சுந்தரம். நாகம்மாள் அப்படிங்கிற அவருடைய நாவல் இந்திய அளவில் எழுதப்பட்ட முதல் வட்டார நாவல் அப்படிங்கிறத சொல்கிறாங்க, கானோசு குறிப்பிட்டிருக்கார். இவர் வந்து ஒரு மணிக்கொடி கால எழுத்தாளர், தமிழில் சிறுகதை மிக எழுச்சி பெற்ற மணிக்கொடி காலத்தில் எழுத ஆரம்பித்தவர் தான் ஆர் சண்முக சுந்தரம். அவருடைய முதல் சிறுகதை பாறை அறிகங்கிறது மணிக்கொடியில் தான் வந்திருக்கு. அவருடைய 20 கதைகள் கொண்ட ஒரு தொகுப்பு வந்திருக்கு, என்ன பேர், நந்தா விளக்கு அப்படின்னு ஒரு தொகுப்பு வந்திருக்கு. ஆனால் நமக்கு தெரிஞ்ச ஆர் சண்முக சுந்தரம்ங்கிறவர் நாவலாசிரியர், முக்கியமான நாவலாசிரியர். அவருடைய 8 நாவல்கள் இப்போ வந்து அச்சில் இருக்குது, ஆனால் 20 நாவல்களுக்கு மேலே எழுதியிருக்கார். இப்போ மணிக்குடி காலத்தில் சிறுகதை எழுத ஆரம்பித்த ஒருத்தர் வந்து எப்படி நாவலுக்கு போனார் சொல்லியிருக்கார். மணிக்குடி காலத்தில் சிறுகதையாளர்களாக அறிமுகமாகி முதல் முதலாக நாவல் எழுதியவர் ஆர் சண்முக சுந்தரம் அப்படின்னு செல்லப்பாவே ஒரு கட்டுரையில் எழுதியிருக்கார். அவருக்கு அந்த எண்ணம் எப்படி வந்தது, ஏன் அவர் நாவலுக்கு நகர்ந்தார்னா, அவர் அந்த காலத்தில் மொழிபெயர்த்த வங்க நாவல்களுடைய பாதிப்பு. வங்கத்திலிருந்து கிட்டத்தட்ட 50 நாவல்களுக்கு மேலே அவர் மொழிபெயர்த்திருக்கார். முக்கியமாக சரச்சந்திரனுடைய எல்லா நாவல்களையும் மொழிபெயர்த்திருக்காரு. நமக்கு மிக பரிச்சயமான பத்தையர் பாஞ்சாலி, அவர் தான் மொழிபெயர்த்திருக்கார். இவ்வளவு வேலை செஞ்சிருக்கக்கூடிய அந்த மனிதர் 1977 காலமானார் ஆஸ்துமா காரணமாக.
1977ங்கிறது ரொம்ப பழைய காலமெல்லாம் இல்லை, 50 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இன்னைக்கு அவருடைய படைப்புகள் எத்தனை அச்சில் இருக்கின்றன, அல்லது அவரை இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் படைப்பாளிகள் எத்தனை பேர்த்துக்கு தெரியும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா நாகம்மாள் அப்படிங்கிற ஒற்றை வார்த்தை மட்டும்தான் தெரியும். இப்போ 50 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய வேலையை செஞ்ச ஒரு எழுத்தாளரையே இந்த சூழலில் நாம் வந்து ஞாபகப்படுத்துறதுக்கு தேவை இருக்குது. இன்னைக்கு இந்த சந்தர்ப்பத்தை அதுக்காக தான் பயன்படுத்தியிருக்கேன். அப்போ ஒரு எழுத்தாளன் தொடர்ந்து எழுதிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ ஆர் சண்முகசுந்தரத்துக்கு அப்புறம் கொங்கு இலக்கியத்தை கொங்கு பகுதியில் என்ன முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானம்பாடி கவிதை இயக்கத்தில் ஒரு முக்கியமான ஒரு திருப்பம். அதுக்கப்புறம் 40லிருந்து கிட்டத்தட்ட 70 அல்லது 80கள் வரைக்கும் ஒரு பெரிய இடைவெளி. இதுக்கு நடுவில் 1962 கா ரத்னம் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் கல்லும் மண்ணும்னு ஒரு முக்கியமான நாவல் எழுதியிருக்கார். அந்த நாவல் எத்தனை பேருக்கு படிச்சிருக்கீங்கன்னு தெரியாது. 120 பக்கங்கள் எழுதப்பட்ட ஒரே ஒரு கதாபாத்திரத்தை வைத்து எழுதப்பட்ட நனவோடை நாவல், தமிழில் ஒரு முக்கியமான ஒரு முயற்சி. இன்னைக்கு கோயம்புத்தூர் இருக்கார், 90 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. அவர் இதை விட முக்கியமான ரெண்டு வேலையை செஞ்சிருக்கார். எட்கர் தர்ஸ்டன் அப்படின்னு ஒரு எழுத்தாளருடைய தென்னிந்திய குளங்களும் குடிகளும் அப்படின்னு ஒரு பெரிய வால்யூம், 3500 பக்கம், 7 வால்யூம், அதை தமிழில் மொழிபெயர்த்திருக்கார். ஒரு தனி மனிதனாக பண்ணது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்கு. இதற்கடுத்த முக்கியமான வேலை தமிழ்நாட்டு பறவைகள் அப்படிங்கிற அவருடைய புத்தகம். அவர் வந்து சூலூரை சேர்ந்தவர். சூலூர்னுடைய பெரிய குளக்கரையில் காலையில் 4 மணிக்கு உருமாலையை கட்டிட்டு பழைய பைனாகுலரை வச்சுட்டு பார்த்த பறவைகளை குறிப்புகள் எடுத்து எழுதி போடப்பட்ட புத்தகம். அதுக்கான வரைபடங்களை போட்டு கலரில் போட்டு பதிப்பிச்சிருக்காங்க. முதன் முதல்ல தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனம் அதை வெளியிட்டது. இப்போ மணிவாசகர் பதிப்பகம் வெளியிட்டிருக்கு. தமிழில் முக்கியமான ஒரு பறவையியல் கையேடு அது. இது அவருடைய தனிப்பட்ட ஆர்வத்தின் காரணமாக செஞ்சது. இதுக்கப்புறம் 3வது விஷயம், செக்காவுடைய கதைகளை மொழிபெயர்த்திருக்காரு. ஜேம்ஸ் ஜாய்ஸோடைய டப்ளினஸ் மொழிபெயர்த்திருக்காரு. இன்னும் பதிப்பிக்கப்படாத பல மொழிபெயர்ப்புகளை கையில் கையெழுத்து பிரதியாக வச்சுட்டு வந்திருக்காரு. இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த கா ரத்னத்தை பற்றி திரும்ப திரும்ப நாம் பேச வேண்டியிருக்கு, நினைவுபடுத்த வேண்டியிருக்கு. அதுக்காக இந்த மாதிரியான கூட்டங்கள் தேவைப்படுது. இதுக்கு அடுத்தது 80களுக்கு பிறகுதான் சி ஆர் ரவீந்திரன் சூரியகாந்தன் மாதிரியான ஆட்கள் வர்றாங்க. இந்த 80களுக்கு பிறகு வந்த ஒரு பெரிய அலை தான் சுப்ரபாரதி மணியன், பெருமாள் முருகன், தேவி பாரதி, வாமுகோமு, நான் காசி சிவகுமார். இந்த மாதிரி இதற்கு பிறகு வந்த ஒரு தலைமுறையைச் சேர்ந்தவர் தான் என் ஸ்ரீராம். இவர் ஒரு வகையில் நம்ம ஆர் சண்முகசுந்தரத்தினுடைய தொடர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். எந்த வகையிலன்னா ரெண்டு பேரும் ஒரே ஊரை சேர்ந்தவர்கள். கீரனூர் மனைவி. அடுத்தது அவங்க ரெண்டு பேரும் எழுதக்கூடிய வாழ்வும் களமும், அது ரெண்டும் ஒன்று அப்படிங்கிறது. இப்போ என் ஸ்ரீராமனுடைய கதைகளை பற்றி விரிவாக பேசுறதுக்கு 3 பேர் தயாராக இருக்காங்க. அதனால் நான் சுருக்கமாக 3 விஷயம்தான் சொல்லணும். ஒன்று வந்து இன்னைக்கு கடுமையான மாற்றங்களுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய இந்த கொங்கு கிராமிய வாழ்க்கை, இந்த மாற்றங்கள்ங்கிறது தவிர்க்க முடியாது. அதை பொருளாதார சூழல் அல்லது முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதில் நாம் இழந்திருக்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்குது. அந்த இழப்புகளை பற்றி இந்த முன்னேற்றங்கிற பெயரில் காட்டப்படக்கூடிய இந்த புள்ளிவர பட்டியல் எதுவும் இருக்காது. ஆனால் அது என்னெல்லாம் இழந்திருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஆட்களுடைய கதைகளை பார்த்தா தான் தெரியும். இப்போது ஒரு ஆர் சண்முகசுந்தரம் காலத்தில் பார்த்த ஒரு கொங்கு கிராமம் அப்படிங்கிறத வந்து என் ஸ்ரீராம் பார்த்துருக்க வாய்ப்பில்லை. ஆனால் என் ஸ்ரீராம் பார்த்த ஒரு கிராமத்தினுடைய அந்த சித்திரங்களை வந்து அவருடைய மகன் இங்கே வந்திருக்கார் அபி, அவர் பார்த்துருக்க வாய்ப்பில்லை. அல்லது இன்னும் 10 வருஷம் பார்க்கக்கூடிய கிராமம் வந்து அப்படி இருக்காது. அப்போது அந்த அழிவுக்குள்ளான கிராமிய சித்திரங்கள் அதை வந்து என் ஸ்ரீராம் தன்னுடைய கதைகளில் ரொம்ப பத்திரமாக வச்சுருக்கார். எப்படி வச்சிருக்கார் அப்படின்னா அது வெறும் புகைப்படமாவோ அல்லது வரையப்பட்ட ஓவியமாவோ இல்லை, அதுக்கு கூடுதலாக 2 பரிமாணம் சேர்த்துருக்கார். ஒன்று வந்து அந்த கிராமத்தில் ஒலிக்கக்கூடிய ஓசைகள், சத்தங்கள், அது ரொம்ப துல்லியமாக எல்லா கதைகளையும் பதிவு பண்ணியிருக்கார். இன்னொரு பரிணாமம்னு சொன்னால் அதனுடைய வாசனைகள். எங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய நம்ம கடந்து போனால் நமக்கு தவிர்க்க முடியாமல் அந்த வாசனைகள் வரும் இல்லையா, அதை வந்து பல கதைகளில் குறிப்பிட்டிருக்கார். இந்த நாணல் பூ எடுக்கும் வாசனைன்னு ஒன்று, காற்றில் வைக்கோல் வாசம் படர்ந்தது, அப்புறம் வந்து வெள்ளாட்டு கிடாவின் மொச்சை வாசனை, இரவில் எருக்கம்பூவின் மணம்,
இது மாதிரி ஒவ்வொரு கதையிலையும் அந்த வாசனைகள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. இது வந்து அதுக்கு ஒரு கூடுதலான ஒரு பரிமாணத்தை வந்து சேர்த்துருக்கு. இது அவருடைய கதைகளினுடைய முக்கியமான பங்களிப்பாக நான் நினைக்கிறேன். அடுத்தது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச கொங்குத்தமிழ். இந்த கொங்குத்தமிழ்ங்கிறது இன்னைக்கு கோவையினுடைய உள்ளடங்கிய கிராமங்கள், பொள்ளாச்சி கோபிச்செட்டிபாளையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களில் யாராவது வயசானவங்க பேசுனா அது காதில் ஒலிக்கும். இன்னைக்கு நகரங்களில் பேசக்கூடிய கோவை பகுதியில் நகரங்களில் பேசக்கூடியவங்ககிட்ட கொங்கு மொழி கிடையாது. ஆனால் இவருடைய கதைகளில் இப்போ கூட வண்டியில் வந்துட்டு இருக்கும்போது அந்த ரோட்டில் போயிருக்க போனால் நான் வந்து குழி பறிச்சு போட்டிருப்பாங்க அப்படின்னாரு. இந்த குழி தோண்டி அப்படின்னு தான் டக்குன்னு தோணும். அந்த பறச்சு அப்படிங்கிறது வந்து அந்த இயல்பான தமிழில் வரக்கூடியது. அது மாதிரி நிறைய வார்த்தைகள் அவருடைய கதைகளில் பார்க்கலாம். இந்த துறப்பு குச்சி அப்படிங்கிற ஒரு சொல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாவிக்கான ஒரு கொங்கு தமிழில் சொல்லக்கூடிய இது. அப்புறம் ஒந்தி வழிவிடு அப்படிம்பாங்க. இன்னைக்கு பேசக்கூடிய கொங்கு தமிழ்லேயே இந்த வார்த்தைகள்லாம் இல்லை. ஒந்தி போனால் ஒதுங்கிப்போ அப்படிங்கிறது. அப்புறம் வந்து வழி வந்து மூயவே இல்லை அப்படிம்பாங்க, தீரவே இல்லை அப்படிங்கிற. அப்புறம் மலார்னு வேலை பாரு, இது ரொம்ப சகஜமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல். அப்புறம் வந்து ஓரியாட்டமாக இருக்குது அப்படிங்கிறது திரும்ப திரும்ப சொல்லுவாங்க வீட்டில் குழந்தைகளோட ஒரு ஓரியாட்டமாக இருக்குது. இந்த தமிழ் தமிழை பயன்படுத்தக்கூடிய எழுத்தாளர்கள் இன்னும் கூட இருக்காங்க அப்படிங்கிறது பரவாயில்ல. இப்போ இப்போ கூட சொல்லிட்டு இருந்த சு வெங்குட்டுவன் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளருடைய கதைகளையும் இந்த மொழி இருக்குது. இந்த உரையாடல்களில் பத்திரமாக இந்த மொழியை வந்து இந்த கொங்குத்தமிழை பாதுகாத்து வச்சுருக்கார் அப்படிங்கிறது ரெண்டாவது அம்சம். அடுத்தது கொங்கு விவசாய வாழ்வின் அவலங்கள். முக்கியமாக தாராபுரம்ங்கிறது ஒரு மேட்டு பகுதி, நீராதாரம் கிடையாது. அவர் வந்து ரெண்டு நதிகளை பற்றி எல்லா கதையிலையும் சொல்கிறார், அமராவதின்னு ஒன்று, சண்முக நதின்னு ஒன்று, உப்பார். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த அமராவதி நதியில் மழை காலத்தில் கொஞ்சம் தண்ணியை பார்த்துருக்கேன். மற்ற நேரத்தில் மணலுக்கு நடுவில் ஒரு கால்வாய் மாதிரி தான் ஓடிட்டுருக்கும். அதனால் கிணற்று பாசனம் தான் நீராதாரம். அப்போ அந்த கிணற்று பாசனம் இருக்கிறதுனால தான் கிணறு வெட்டிகளை பற்றி அவர் எழுதுகிறார். கிணறு வெட்டுறதுங்கிற காலம் போய் இப்போது ஆழ்துளாய் கிணறுகள் வந்ததுக்கப்புறம் அதனால் ஏற்படக்கூடிய இன்னல்களை வந்து பல கதைகள் எழுதியிருக்கார். அதற்காக வாங்கக்கூடிய கடன், அந்த கடனால் ஏற்படக்கூடிய உறவு சிக்கல்கள், திருமணம் தள்ளி போகிறது, இது மாதிரி ஒரு விவசாயினுடைய வாழ்வை வந்து எவ்வளோ தூரம் புரட்டி போடுறதுங்கிறத பல கதைகளில் அவர் எழுதியிருக்கார். அது வந்து அவருடைய முக்கியமான பங்களிப்புன்னு நினைக்கிறேன். இப்போ காளிப்பிரசாத் பேசும்போது சொன்னார், அவர் ஒரு மரபான கதை சொல்லி அப்படின்னு சொல்லி. அந்த மரபான கதை சொல்லல் அப்படின்னா சுவைப்பட எந்த சலிப்பு இல்லாமல் தொடர்ந்து கதை சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அந்த நுட்பமான விவரங்கள் தான் அந்த சுவையை சேர்க்குது. இந்த நுட்பமான விவரங்களை சொல்லிட்டு கதையை சொல்லிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அல்லது ஒரு கதை சொல்லி நவீன இலக்கியத்தினுடைய இலக்கணங்களுக்குள்ள கட்டுப்படுவாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். நவீன சிறுகதைக்கான இலக்கணம்னு நாம் சிலதெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அதாவது வடிவ நேர்த்தி கச்சிதமாக சொல்லணும், அதுக்கப்புறம் திருத்தமான சொல்முறை இருக்கணும், உரையாடல் நறுக்காக இருக்கணுங்கிற மாதிரியெல்லாம் இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து இவருடைய கதைகளுக்குள்ளே இருக்கா, இந்த வடிவங்களை எல்லாம் வச்சு பார்க்கலாமா அப்படின்னு பார்த்தா அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா அதெல்லாம் இல்லாமே அவருடைய கதைகள் அவருடைய சொல்முறையினால் மிக முக்கியமான கதைகளாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் அந்த நவீன இலக்கணங்களை தவிர்த்து விட்டு அந்த கதைகள் இருக்கணும் இருக்கா அப்படின்னு கேட்டால் ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஒன்று சிறுகதைக்கான அகநுட்பங்கள், ஒன்று வந்து ஒரு கதை முடியக்கூடிய இடத்துல ஒரு புதிய கதையினுடைய தொடக்கமாக இருக்கணும்னு ஒரு இலக்கணத்தை சொல்லுவோம். எல்லாரும் பல கதைகளில் ஸ்ரீராமதை வந்து சிறப்பாக செஞ்சுருக்கார். சிதை கோழி, பயிரை தொலைத்தவர்கள் மாதிரி ரெண்டு மூணு கதைகளை உதாரணமாக சொல்லலாம். அப்புறம் எல்லா கதைகள்லையும் சொல்லக்கூடிய, எல்லா இலக்கணத்தையும் சொல்லக்கூடிய வாசக இடைவெளி. அவருடைய கதைகளை எல்லாத்தையும் சொல்லிடுறதில்ல, மரபான கதை சொல்லிங்கிறவர் எல்லாத்தையும் சொல்லிடுவார். ஆனால் ஸ்ரீராமுடைய கதைகள் எல்லாத்தையும் சொல்கிறதில்ல, போதுமான இடைவெளிகளை விட்டு தான் சொல்லுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. மீட்புங்கிற கதையை உதாரணமாக சொல்லலாம். அப்போ இவர் வந்து நவீனமும் மரபும் சேர்ந்த ஒரு கதை சொல்லி, அது ரொம்ப முக்கியமான ஒரு அடையாளம். அப்புறம் ஒரு சிறுகதையாளரை பற்றி பேச போனோன்னா நம்ம கையில் இருக்கக்கூடிய விமர்சன கண்ணாடிகள்லாம் எடுத்துருவோம், பூத கண்ணாடிகளெல்லாம். இவர் வந்து பெண்ணிய கதைகள் எழுதியிருக்காரா, இவர் வந்து முற்போக்கு கதை எழுதியிருக்காரா இல்லையா, சாதிய ஒடுக்குமுறை பற்றி எழுதியிருக்காரா. நீங்கள் எந்த கண்ணாடி எடுத்துட்டு ஸ்ரீராமுடைய கதைகளை நீங்கள் பார்த்தாலும் எல்லா கண்ணாடிக்கும் பொருந்த மாதிரியான ஒரு கதையாவது அவர் எழுதியிருக்காரு. உங்களுக்கு தெரியும் பேய் கதைகளை எவ்வளோ எழுதி வச்சிருக்காரு, மர்ம கதைகளை எவ்வளோ எழுதி வச்சிருக்காரு, பெண்களுடைய ஒழுக்குமை சார்ந்த விஷயங்களை பற்றி எழுதியிருக்காருன்னா
அந்த பெண்ணியம் பேசக்கூடிய கோட்பாட்டு கதைகளோட உக்கிரமான கதைகள் பல கதைகள் எழுதியிருக்காரு. அதே மாதிரி சாதிய ஒடுக்குமுறை சார்ந்த விஷயங்களையும் தீவிரமாக பேசக்கூடிய கதைகளை எழுதியிருக்காரு. ஆனால் இந்த கதை எல்லாமே இந்த கோட்பாட்டுக்காக எழுதப்பட்ட கதை அல்ல, அது எல்லாமே என் ஸ்ரீராமனுடைய கதைகள். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து மூன்றாவது முக்கியமான விஷயம், இந்த சூழல் சித்தரிப்பு. இது இல்லாமல் அவரால் எழுதவே முடியாது. ஒரு கதையை ஆரம்பிங்கன்னா அவர் ஆரம்பிக்க மாட்டார், அப்போ வந்து பொழுது இப்படி இருந்தது, மேகங்கள் இல்லை இல்லை முகில்கள் இப்படி போயிட்டு இருந்தது, காற்று இப்படி வீசிச்சு, இந்த இடத்துல கோழி இப்படி கத்துச்சு, இப்படியெல்லாம் சொல்லிட்டு சரி கதையை சொல்லு சொன்னதுக்கப்புறம் தான் கதையை சொல்லுவார். இது வந்து ஒரு சங்க மரபு. சங்க இலக்கிய பாடல்கள் என்ன சொல்லுதுன்னா, இயற்கை இல்லாமல் வாழ்வும் இல்லை இலக்கியமும் இல்லை, அதுதான் நம்முடைய சங்க மரபு. அந்த சங்க மரபனுடைய தொடர்ச்சி தான் ஸ்ரீராமனுடைய கதைகள். டிஎன்ஏ பெருமாள் அப்படின்னு ஒரு காணுயர் புகைப்பட கலைஞர் இருந்தார், கருப்பு வெள்ளை புகைப்படத்தினுடைய மேதை, தஞ்சாவூர்காரர், பெரும்பாலும் பெங்களூர்ல வாழ்ந்தார், இப்ப இல்லை. அவர் வந்து ஒரு புகைப்படம், சிறப்பான புகைப்படத்துக்கு ஒரு இலக்கணம் சொல்றார். ஒரு காணுயர் புகைப்படம் முக்கியமா இருக்கணும்னா அதுல மூன்றில் ஒரு பகுதி அந்த உயிரினுடைய வாழ்விடத்தை காட்டணும் அப்படின்னு. நீங்க வந்து ஒரு யானையை வந்து அந்த தந்தமெல்லாம் தெரிகிற மாதிரி பெரிய படமா எடுத்து பிரயோஜனம் இல்லை, அது எப்படிப்பட்ட சூழல் இருக்குங்கிறத எடுத்தாதான் அந்த புகைப்படத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி தான் ஸ்ரீராம் அவருடைய கதைகளில் சூழலுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து எழுதியிருப்பார். இப்போ ஒரு பத்திரிகையில் ஸ்ரீராமுடைய கதை பிரசுரம் ஆகுது, தவறுதலாக அவருடைய கதையை பெயரை விட்டுட்டாங்கன்னா கூட படித்த அஞ்சாவது நிமிஷத்தில் இது ஸ்ரீராம் தான் எழுதியிருப்பார் நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். அந்த அளவுக்கு அவருடைய முத்திரை அந்த கதைகளில் இருக்குது, அந்த சிக்னேச்சர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து அவர் இத்தனை வருஷம் எழுதி கண்டுபிடித்த அந்த முத்திரை அவருடைய கதைகளில் இருக்கும். அதுதான் ஸ்ரீராமனுடைய முக்கியமான சிறப்பு. ஸ்ரீராம் தொடர்ந்து இந்த முத்திரையான கதைகளை எழுதிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். கொஞ்ச காலமாக அவர் வந்து எழுதுறதில்லன்னு சொன்னபோது நான் 600 பக்கம் அளவுக்கு எழுதி வச்சுருக்கேன், ஆனால் வந்து நாவலாக எழுதிட்டு இருக்கேன்னு சொல்கிறார். அதனால் சீக்கிரமாக அந்த நாவலை கொண்டு வரணும், அதுக்கப்புறம் இந்த கதைகளை எழுதணும்னு சொல்லிட்டு இந்த சந்தர்ப்பத்துக்கு வாய்ப்பு கொடுத்த நட்டுணை நண்பர்களுக்கு நன்றி, வணக்கம்.